அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் பணியார ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன பணியாரம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு. ஆமா, நம்ம இன்னைக்கு வந்து இஞ்சி கொத்து பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இஞ்சி கொத்து பணியாரம் வீடியோ இருக்குது. அது வந்து நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வாட்ச் பண்ணி லைக் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். திரும்பவும் இந்த வீடியோ நான் எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஷால்லாம் நம்மளுக்கு வந்து ஹஜ்ஜி பெருநாள் வருது. அப்போது வந்து குயிக்காக ஈஸியாக ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த இஞ்சி கொத்து பணியாரத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் கப்பில் மெஷர் பண்ணால் அது எனக்கு சரியாக வரமாட்டேதா, சரியாக எனக்கு புரியலை, ஸோ அதனால் நீங்கள் வந்து கிராம் கணக்கில் மெஷர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ இஞ்சி கொத்து பணியாரம் செய்கிறதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க மறந்துடாமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லச்சா பரோட்டா வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்மளுடைய ஹாஜா தான் வாய்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்களே அம்மா கிட்டே கேட்டு ஏதாச்சும் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சி கொத்து பணியாரத்தை என்னோடய சன் ரியாஸ் தான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாரு. ஸோ வந்து அவர் எப்படி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் இதே மெத்தடில் நீங்களும் இந்த இஞ்சி கொத்து பணியாரத்தை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் ரியாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இஞ்சி கொத்து பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் 250 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கம்மியாக சோடா உப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 60 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி கொத்து பணியாரில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 50 கிராம் நெய் எடுத்து நல்லா உருக்கி அது ஹீட்டாக இருக்கும் போதே மாவில் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் பணியா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, நெய் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரே நேரத்தில் ஃபுல் வாட்டரை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி கொத்து மாவோட பதம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இதோ இப்படி தான் இருக்கணும். ஓகே, மாவு பிசைஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ அதே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஓகே, இப்போ 1/2 அவர் ஆகிடுச்சு. மாவை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது ரெடி பண்ண மாவை 2 பீஸாக போட்டுக்கோங்க. இப்போது ஸ்பிட் பண்ண பீஸில் ஒரு பீஸை வச்சு நல்லா வளர்த்திக்குவோங்க. அதாவது 1/4 இன்ச் ஹைட்டுக்கு வளர்த்தணும். சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வளர்த்தி எடுத்துக்கோங்க. ஓகே, நைஃபை யூஸ் பண்ணி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பனியாக ஒரு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற மாவை 4 பீசஸாக போட்டுக்கலாம். இப்போது 1 பீஸ் தனியாக எடுத்து அதை 2 கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கொத்து பனியாரில் நிறையா டைப்ஸில் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுக்கு பேர் ஜோட்டி பனியாருன்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறேன். இப்போது 1/2 பீஸில் ட்ரெடிஷ்னலாக எப்போதுமே பண்ணுறாமல் பண்ணுறேன்.
இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல். ஸோ நான் இதே மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லா பீஸையும் கட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதும் பனியாக எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படியே போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஆயிலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஃபுல் ஹீட்டில் வச்சு பொரிச்சிங்கன்னா பணியாரத்தில் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகமாக போயிடும். அடிக்கடி பணியாரத்தை திருப்பி போட்டுக்குவாங்க. ஓகே, பணியாரம் நல்லா வெந்திருக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி கட் பண்ண வச்சுருந்த மற்ற பீஸ்லாம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஓகே, எல்லா பணியாரத்தையும் சுட்டு முடித்தாச்சு. நல்லா பிஸ்கட் கலர் வந்தோன்னா எடுத்துருங்க. அதுக்கு மேலே கலர் சேஞ்ச் பண்ண விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. பார்க்குறதுக்கு இஞ்சி கொத்து மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிறதுனால தான் இதுக்கு இஞ்சி கொத்து பணியான்னு பேர் வந்துச்சு. பாருங்கள், இப்போ ஒரு பணியாரத்தை எடுத்து உடச்சி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.